இந்த துறையில எப்படிப்பட்ட சவால்களை எல்லாம் நீங்க சந்திக்க வேண்டி வந்தது ரொம்ப வந்து இருந்தது ஒரு சவால் வந்து நைன்டீன் நைன்டி த்ரீ வந்துச்சு இந்த நான் இனிஷியலாக இந்த நூற்றி ஐம்பது யூனிட்லாம் சொன்னேன் இல்லையா நிறைய பேர் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னு அவங்க பண்ணி கொடுக்கறனால எங்களுக்கு ரெண்டு அட்வான்டேஜ் ஒரே கம்பெனியும் பண்ணி கொடுக்கலாமே அப்படின்லாம் என்னென்னா அவங்க வந்து அந்த காலத்தில் கவர்மெண்ட் வந்து ஏழரை லட்சம் வரலாம் எக்ஸைஸ் டியூட்டி எக்ஸிபிஷன் அதுக்கு மேலே போனால் நூற்றி இருபது பர்சன்ட் எக்ஸைஸ் ட்யூட்டி கட்டணும் அப்படின்னாங்க நூற்றி இருபது பர்சன்ட் எக்ஸைஸ் டியூட்டி போனால் ஷாம்பு ஒரு ரூபாய்க்கு வைக்க முடியாது ரெண்டு ரூபாய்க்கு தான் வைக்கணும் ஸோ ஆனால் பெரிய கம்பெனிலாம் அந்த மாதிரி வந்து எக்ஸைஸ் ட்யூட்டி பே பண்ணி விற்றுருந்தாங்க ஸோ ஆனால் இந்த நைன்டி த்ரீயில வந்து நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவரும் நரசிம்மராவ் ராவ் வந்து பிஎம் ப்ரைம் மினிஸ்டர் தான் அப்போ வந்து ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க பட்ஜெட்டில் டுவெண்ட்டி எயித்து ஃபிப்ரவரி இனிமேல் இந்த மாதிரி கன்செஷன் ஸ்மால் இன்றைக்கு கிடையாது எல்லோரும் ஒரே மாதிரி டியூட்டி கட்டணும் அப்படின்னு போட்டாங்க அப்போ வந்து எல்லா ஸ்மால் கம்பெனிஸும் போய் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க டெல்லிக்கு போய் ஃபைனான்ஸ் மினிஸ்டரை பார்த்து எப்படியாவது இது பண்ணுங்கள் நாங்கள்லாம் நடிச்சிருவோம் இவ்வளோ கம் குடும்பம் நம்பி இருக்குது இதெல்லாம் பண்ணுறோம் எல்லாம் கேட்டுட்டு சான்ஸே இல்லை இது இப்படி தான் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டாங்க ஸோ எல்லாம் வரக்குள்ளே எல்லாம் அந்த ஸ்மால் ஸ்கேல் அசோசியேஷனில் எல்லாம் பேசின்னு வராங்க இது வேலைக்காகாது இது மாதிரி வந்து நம்மளால் டியூட்டி பண்ணி இந்த ரெண்டு ரூபா விற்று இவங்களுக்கு பெரிய கம்பெனி கூடலாம் போட்டி போட்டி போட முடியாது நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்மளால் ஜெயிச்சோம் இவ்வளோ நாள் அப்படின்னு ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க வந்து இதுக்கு மேலே நம்மளால் போட்டியிட முடியாது நம்ம விற்கணும்னா நம்பர் டூ பண்ணி டியூட்டி கட்டாமல் ஒரே கம்பெனிலே பண்ண மாதிரி பண்ணி விற்றுடலாம் இப்படி தான் பண்ண முடியும் ஆனால் பெருசாக விற்க முடியாது ஆனால் பண்ணிகிட்டு இருப்போம் அப்படின்னாங்க ஸோ எல்லோரும் மோத அதை அந்த ரூட்டை இதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் மட்டும் அது வந்து உடன்பாடு இல்லை எனக்கு நான் அந்த மாதிரி நம்பர் டூ பண்ண மாட்டேன் ஸோ வந்து கிளியராக நம்பர் ஒன் தான் பண்ணோம் அப்படின்ற கிளியராக இது பண்ணிட்டேன் ஸோ அதனால் வந்து எங்களுக்கு வந்து வந்து டியூட்டி கட்ட போகிறோம் ஸோ ஒன்றாந்தேதி ஏப்ரல் எல்லாருக்கும் வந்து ஆடிருக்காங்க ஒன்றும் இதுக்கு வரல முயற்சி ஒன்றும் கவர்மெண்ட் வந்து ஈல்டு பண்ணல அதனால் ஒன்றும் நடக்காது இந்த வேலை இது கொடுத்து கம்பெனி நிற்குமா அப்படின்றது எல்லாம் என்னோடய ஓன் எம்ப்ளாயீஸ்க்கு ஃபஸ்ட்டு ஜெயிக்கிறதே எம்ப்ளாயீஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அவங்க பிலீவ் பண்ண தான் முடியும் ஸோ அவங்கள கூப்பிட்டு நான் வந்து பேசுகிறேன் நிறைய ஐடியாஸ் இருக்குது நிறைய நியூ ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ண போகிறோம் பெரிய அளவில் ஜெயிக்க போகிறோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உள்ளூருக்கு உள்ளுக்குள்ளே உதரல் தான் ஆனாலும் வந்து ஜெயிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன் ஸோ அதுக்கு ஒரு சாட்சிய நான் என்ன பண்ணுறேன் அந்த மாதம் வந்து அந்த இன்க்ரிமெண்ட் கொடுக்குள்ள ஏப்ரல் இன்க்ரிமெண்ட்டில் நாற்பது பர்சன்ட் இன்க்ரிமெண்ட் பா நார்மலாக எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் அப்படின்னு கொடுக்குறது நாற்பது சதவீதம் கொடுக்குறோம் எல்லோரும் வந்து இதெல்லாம் இவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது வந்து ஒரு ஒரு ஏதோ ஏதோ பெரிய இது வச்சுருக்காரு ஐ இஸ் சம்திங் ஹேவிங் இட்ஸ் ஆஃப் இஸ் லீவ் அப்படின்வாங்க ஏதோ ட்ரம்ப் கார்டு வச்சுருக்காரு ஒரு ஏன் ஒன்றும் ட்ரம்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஸோ ஆனால் நம்ப வச்சேன் நம்பிட்டாங்க போனோம் மார்க்கெட்டில் சேல்ஸ் விழுந்துச்சு உழுந்துச்சு வாங்கினோம் ஆனாலும் அந்த இயர் ரெண்டுக்குள்ளே பிக்கப் பண்ணி கொண்டு வந்துட்டோம் விளம்பரம் கொடுத்தோம் மற்றவங்கலாம் விளம்பரம் நம்பர் டூ பண்ணவங்கன்னு விளம்பரம் கொடுக்க முடியல நாங்கள் விளம்பரம் கொடுத்தோம் அப்புறம் வந்து புது ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் மீரா ஹெர்பல் பவுடர்லாம் அந்த நேரத்தில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் சக்ஸஸ் ஆகிடுது நோ லுக்கிங் பேக் எங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த வருஷத்தில் கொஞ்சம் சறுக்கின மாதிரி இருந்துச்சு அந்த கொஞ்சம் இனிஷியல் இதில் பின்னால் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷம்லாம் மேலே மேலே வளர்ந்துட்டு போயினேன்ட்டோம் அடுத்த ப்ராடக்ட் ரெடியூஸ் பண்ணோம் விளம்பரம் பண்ணோம் அவங்க யாரெல்லாம் விளம்பரம் பண்ண மாட்டேன் ஆனால் நான் வந்து வெறுமனே இப்படியே இதே இதே டவர்ன ஒரு காட்டு இப்போ நம்பர் டூ பண்ணுவேன் அப்படின்னு அவங்கலாம் காணா போயிட்டாங்க அன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கிட்டே இருந்தாங்க ஷாம்பூ ஸ்மால் ஸ்கேல் இதில் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒத்தவங்க கூட சர்வே ஆகலை அந்த லோன் சர்வேவர் ஆகிட்டேன் அதில் ஸோ நான் அது ஒரு காரணமாக நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான காரணம் நினைக்கிறது வந்து இந்த வேல்யூ சிஸ்டம் நம்ம வந்து முயற்சிகள் எல்லா எம்ப்ளாயீஸோட இதுவும் சரி ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து நம்பர் டூ பண்ணக்கூடாதுன்னு முய இது பண்ணக்கூடாது அதற்கு அதர் ரெவன்யூஸ்லாம் தெரியுது ஸோ அதெல்லாம் ஒரு முக்கியமாக காரணமாக நான் நினைக்கிறேன் உங்களுடைய வியாபாரத்தில் விளம்பரம் எந்த பங்கு வகிக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க ஆள் பாதி ஆடை பாதி என் எனக்கு எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணுவாங்க ஏன் ப்ராடக்ட் நல்லா இருந்தால் விளம்பரம்லாம் தேவையில்லை எங்கள் அப்பாவோடய கொள்காது அதனால் அதை ஆட்டோமேட்டிக்காக வாங்கும் விற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணார் அதனாலே அவர் வந்து பெரிய அளவுக்கு சக்சஸ் ஆகலை அவருக்கு ஒரு சக்ஸஸ் பெருசாக ஆகலைன்னு எங்கள் அப்பாவோட காரணம் நான் சொன்னீங்கன்னா விளம்பரத்தில் அவர் வந்து ஒரு இது கவனம் செலுத்தலை அதை வந்து நம்பல அவர் என் ப்ராடக்ட் தான் நல்லாயிருக்கும் அதனால் வந்து போகும் அப்படின்னு இது பண்ணார் ஆனால் எங்கள் பெரிய அண்ணன் வந்தவர் அப்படியே மாற்றினார் உல்ட்டா அவர் சொன்னது இதுதான் நான் நல்லா இருந்தால் மட்டும் பத்தாது மற்றவங்களுக்கும் தெரியணும் நான் நல்லவன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் விளம்பரத்தில் பெரிய அளவில் கால் எடுத்து வச்சார் ஸோ நோ லுக்கிங் பேக் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இதை நான் கண் கூட அதை பார்த்தேன் ஸோ அதனால் வந்து நான் வந்து அதை வந்து நல்லா உள்வாங்கிக்கினேன் ஸோ நாம் அதனால் வந்து விளம்பரம் வந்து நிச்சயமாக நிறைய பண்ணால் வந்து ப்ராடக்ட்டுக்கு மக்களுக்கு போய் சேரும் தெரிஞ்சாதான் வாங்குவாங்க அப்படின்றது இது பண்ணோம் முயற்சி எடுத்து பண்ணோம் அது முக்கியமான பங்கு வைக்க அதாவது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டுக்கு ஒரு பேஸ் அப்படின்னீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து விளம்பரத்துக்கு வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறேன் ஆள் பாதி ஆடை பாதின்றது நிதர்சனமான உண்மை இங்கே வந்து ப்ராடக்ட் குவாலிட்டி பாதி விளம்பரம் சென்று யுக்திகளை உபயோகப்படுத்தி கன்சியூமர் போய் வைக்கிறது ஒரு முக்கியமான இதாக நான் நினைக்கிறேன் சின்ன சின்ன வியாபாரிகள் கூட பார்த்தீங்கன்னா போலீஸ்கார் இரநூறுவா கேட்குறாரு அவர் நூறுரூவா கேட்குறாருன்னு பல தொலைகளை அனுபவிப்பதாக சொல்கிறாங்க உங்களை போன்ற வியாபார நிறுவனங்களுக்கும் அது போன்ற தொலைகள் உண்டா அதாவது இது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எட்டில் போய் உக்காந்துட்டு கார்டனில் போய் உக்காந்துட்டு கொசு தொல்லை இருக்கா அப்படின்ற மாதிரி இது பண்ணுறது இது வந்து நிச்சயமாக வந்து நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் வந்து இது பண்ணுறதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு தொல்லைங்க அது மாதிரி வரும் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய கவர்மெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணின்னு வராங்க பிரச்சனைகளை இல்லைன்றதை விட சேஞ்ச் பண்ணுறாங்க எப்படின்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்னு ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதாவது அடிப்படை அது த எந்த க ஸ்டேட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது தொழில் பண்ணுறதுக்கு அப்படின்னு அதில் போட்டி நான் முன்னடியாக நீ முன்னடியான்னு ஒரு ஒரு ஸ்டேட்டும் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து தொல்லைகள்லாம் நிறைய குறைஞ்சி போச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறதில் ஆனால் அந்த காலத்துலலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நிறையா இருந்துச்சு எல்லா இதுக்கும் வந்து இதெல்லாம் இருக்கிறது ஆனால் நாங்கள் ஒரு கால் தான் எடுத்தோம் நாங்கள் வந்து இந்த மாதிரி இதை ஹீல்டு பண்ணுறதுக்கு போல் நாங்கள் வந்து கேஸ் போட்டுக்கப்பா ஃபைட் பண்ணுறோம் கேஸ் போட்டுங்க ஃபைட் பண்ணுறோம் எங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு டைம் சேல்ஸ் ஆக்ஸ் அசஸ்மெண்ட் பதினஞ்சு வருஷம் முடியாமல் இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் இந்த மாதிரி என்ன சொல்லுவான் ஐநூறுரூவா கொடுத்தா நான் வந்து அசஸ்மெண்ட் முடிச்சுருவேன் ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம் கொடுக்க மாட்டோம் நாங்கள் தான் கரெக்டாக வச்சுருக்கோம் ரெக்கார்டை அப்படின்றது ஸோ இந்த மாதிரியே வீம்பு பிடிச்சி பிடிச்சி ரொம்ப நாளாகி அப்புறமேதாகும் ஸோ எங்களுக்கு வந்து இன்னும் எடுத்து ஒவ்வொரு பீரியட் டைம் எங்கள் கம்பெனியே வந்து வழக்காடுற கம்பெனி அப்படின்னு ஆகிடுது ஒரு டைம் இன்கம் டேக்ஸில் என்னை கூட்ட கேட்டாங்க இல்லைங்க எது எடுத்தாலும் உங்கள் கம்பெனி லிட்டிகேஷன் கம்பெனியாக இருங்க எது எடுத்தாலும் சண்டை போட்டு கோர்ட்டுக்கு போகிறேன்றிங்க சுமூகமாக போக மாட்டீங்க நீங்கள் அப்படின்னாங்க நான் சொன்னேன் இல்லைங்க அப்படி இல்லை எங்களுக்கு எது மனசில் படுதோ அதை வந்து நாங்கள் இது பண்ணுறோம் இப்போ எங்களுக்கு ஒத்து வரலன்னா நாங்கள் வந்து கே கோர்ட்டுக்கு போகிறோம் அதுதான் வந்து இது பண்ணுறது அப்படின்னு ஸோ அதனால் நிறைய டிபார்ட்மெண்ட் கூட நாங்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து சண்டை போட்டிருந்தோம் இப்போ வந்து கம்பெனி அவங்களுக்கே இது நிறைய இடத்துல இதாகிடுது இன்றைக்கி சூழ்நிலை மாறிடுது இன்றைக்கி மோடில் மாதிரிலாம் கிடையாது எல்லாம் எல்லா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட்ஸும் ஃபங்க்ஷனும் வந்து பிஸ்னஸ் நல்லா வரணும் அப்படின்றது முனைப்போடு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் இன்றைக்கி சுச்சுவேஷனே கம்ப்ளீட்டாக மாறிடுது ஸோ பிஸ்னஸுக்கு ரொம்ப ஏதுவாக மாறின்னு வரதான் நான் நினைக்கிறேன் உங்களை மாதிரி ஒரு நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கவருக்கு அவசிய தகுதிகள் என்னென்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது ஒன்று முக்கியமாக சொல்லணுங்க வாக் த டாக் நம்ம வந்து லீடர்ஷிப் வந்து நான் ஒன்று சொல்கிறது ஒன்று மற்றவங்களுக்கு ஆனால் நான் வந்து நான் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கக்கூடாது அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் தலைமை பண்புக்கு முக்கியமான தகுதி அது வாக் த டாக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து தெளிந்த தொலைநோக்கு பார்வை நம்ம எந்த டைரக்ஷன் போடுறோன்னு ஒரு கிளியர் கிளாரிட்டி இந்த டைரக்ஷன் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெசிசிவ் ஒரு டெசிஷனை வந்து எடுக்கலாமா வேணாமா இப்படி காலம் கடத்தி இது பண்ணக்கூடாது டக்கு டக்குன்னு காலை எடுத்துடணும் பத்து எடுக்கிறோம் டெசிஷன் எட்டு ஜெயிச்சா போதும் எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்க வேணாம் ரெண்டு காணா போயிடும் பரவாயில்ல ஆனால் அந்த மாதிரி இருக்கிறது ஆனால் முடிஞ்ச வரலும் வந்து எல்லாம் அதில் டீரிஸ்க் பண்ணி டெசிஷன் எடுக்கிறது எப்படி ஒரு ப்ரொஃபஷ்னல் அப்ரோச் நம்ம வந்து ப்ராசஸ் ஓரியன்டாக கொஞ்சம் போனால் எப்படி வந்து இந்த மாதிரி ரிஸ்க்கை குறைக்கலாம் அப்படின்றத சொல்கிறது ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு பீப்புளுக்கு தேவையான தகுதிகளையும் த அவங்கள தகுதியை க்ரியேட் பண்ணணும் மக்களுக்கு க்ரியேட் பண்ணுறது அதுக்கு தேவையான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறதும் வெரி இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் இருந்தால் வந்து நல்லா ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ அது இல்லாமல் வந்து இந்த ஃபிலாசஃபிக்கெலாம் நான் செட் பண்ணதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் கம்பெனி எப்படி செட் இது பண்ணணும்னு பசித்தாலும் பசிச்சாலும் புல்லத்துங்காது அப்படின்வாங்க அதை மாதிரி இந்த ரெண்டு பாயிண்ட் பீட்டர்லான்னு நான் ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டேன் பரவாயில்லப்பா ஈக்குவலாக இருக்கா சரி இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஆகக்கூடாது ஸோ அந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் இதெல்லாம் வேல்யூ சிஸ்டம் இதெல்லாம் வேணும் இது வேணாம்னா வேணாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ராஷ் பண்ணிடணும் ஸோ நாங்கள் சில விளம்பரம் எடுத்துகிட்டு விளம்பரம் நல்லா இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சு லட்ச ரூபா போட்டு எடுத்துருப்போம் ஒரு விளம்பரத்தை அதை அப்படியே ட்ராஷ் பண்ணுவோம் இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன பண்ண முடியும் அப்படின்னு அந்த அந்த இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டோம் அந்த குவாலிட்டி சுமாராக ஆகிடுது ஐயோ இது ஏதோ தம் டிஃபெக்ட் ஆகிடுது அப்படின்னா எப்படியா தள்ளி விட்டுடுப்பா பரவாயில்ல அப்படின்னு அதை எடுக்கக்கூடாது பரவாயில்ல இவ்வளோ நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல ஆனால் வந்து அதை ட்ராஷ் பண்ணுவேன் இதெல்லாம் தான் வந்து ஒரு கிளியர் இது நம்ம டைரக்ஷன் இதெல்லாம் ஒத்து வர மாட்டேன் ஸோ யூ ஹவ் டு லீவ் இன் நீங்களே ஒரு ஒரு கட்டத்தை சுற்றி வேல்யூ சிஸ்டம் போடணும் அதுக்குள்ளே நம்ம வந்து அதை நடைமுறைப்படுத்தி காட்டணும் அது பண்ணால் வந்து நிச்சயமாக ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் உங்களுடைய முடிவுகளை விமர்சிக்கின்ற உரிமை உங்கள் அலுவலகத்தில் இருக்கு உங்களுக்கு இருக்கா நல்லாவே இருக்குது ஏன்னா அதுதான் நான் பெரிய சக்தியாக நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கு நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் இப்போ நான் சொல்கிறதுக்கெலாம் ஆமா சாமின்னு வச்சிருந்தீங்கன்னு எங்களால் ஜெயிக்கவே முடியாது ஏன்னா தட்ஸ் நாட் பாசிபிள் அட் ஆல் ஸோ எல்லோருமே வந்து அவங்களோட கருத்தை சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நான் கடைசியாக என்னோட கருத்தை சொல்லுவேன் அதனால் இப்போ எங்களோட இதே சொல்கிறேண்ணே இப்போ எனக்கு வந்து என்கிட்ட வந்து ஒரு ப்ராடக்ட் சொல்லுவாங்க இது பிடிச்சிருக்கா பிடிச்சி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் சொல்லுவேன் எனக்கு வந்து என்னோடய இது இது இந்த இது நான் யூஸ் பண்ண இந்த ஷாம்புவை நான் வந்து இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்சியூமர்ட்டு போயிட்டு வந்து நிறைய டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் இரநூத்தம்பது பேர் சர்வே பண்ணிணா அவங்க நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு நீ லான்ச் பண்ணு சொல்ல கன்சியூமர் என்ன சொல்லுவாங்களோ அதை எடுப்பா நம்ம நான் என்னோடய பிடிப்பு என்னோடைய விருப்பு வெறுப்பு அப்பாற்பட்டது நம்ம அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் வந்து எவ்வளோ நான் ஐ டோன்ட் அக்ரி வித் யூ சிகேஆர் அப்படின்றது வெரி இம்பார்ட்டண்ட் இது அது சொல்லக்குள்ளே தான் கம்பெனி வந்து மே மேலே மேலே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அது ரொம்ப நல்லாவே என்கரேஜ் பண்ணும் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் கருத்து சுதந்திரம் வெரி இம்பார்ட்டன்ட் கம்பெனி ஜெயிக்கிறதுக்கு அது எங்கள் கம்பெனியில் நிறையவே இருக்கிறதா நான் நினைக்கிறேன் தமிழ் மொழியின் மீது உங்களுக்கு மிகுந்த பற்று உண்டாது நிறுவனத்திலே பார்த்தீங்கன்னா கவின் அப்படின்றது தான் உங்களுடைய நிறுவனத்தினுடைய பேராக வச்சுருக்கீங்க கவின்னா அழகு இல்லையா ஆமாம் நான் தமிழ் மீடியம் தான் படித்தேன் எனக்கு தமிழில் வந்து நிச்சயமாக பற்று உண்டு நான் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து போய்ட்ரி எல்லாம் எழுதுவேன் நானே கவிதை எழுதுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு லெவன்த்தெல்லாம் இது பண்ணக்குள்ள நிறைய கவிதை கவிதைகள் நான் எழுத ஆரம்பித்தேன் இது பண்ணுறது ஸோ அதனால் எனக்கு வந்து தமிழ் மேலே கொஞ்சம் பற்று ஜாஸ்தி எனக்கு இது பண்ணுறதுல கம் கம்பெனி நேமும் வந்து கவின்கார் அப்படின்னு வருது எனக்கு வந்து முக்கியமாக வந்து படிக்கணுன்னா தமிழ் ரொம்ப பர்சனலாக படிக்கணுன்னா தமிழ் ரொம்ப அதுதான் என்னோட ஆத்மாத்மா இவர் திங்கிங் லாங்குவேஜ் சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் எதில் திங்க் பண்ணீங்க தாய்மொழி தான் எனக்கு திங்கிங் லாங்குவேஜ் நம்ம வந்து இது பண்ணுறது பார்த்திங்கன்னா வேறு சில இடத்துல பேசணுன்னா இங்கிலீஷில் பேசுவோம் அது வேறு விஷயம் அதனால் வந்து தமிழ் மொழி மேலே வந்து பற்று இருக்குன்றத விட அதை எப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு இதை பிரிக்கவே முடியாது ஒரு ஃப்ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை கலந்துருக்கும் ஒரு இனிப்பு அதை மாதிரி வந்து தமிழும் என்னுடைய உணர்வும் வந்து வளர்ந்ததினால வந்து பிடிக்கவே முடியாது கலைஞருடைய மிக நெருங்கிய உறவினர் நீங்கள் அவரோட தனியாக பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கா நெருக்கமாக பழகிறது அப்படின்றத விட வந்து நான் வந்து கொஞ்சம் நல்லா நிறைய இதில் சந்தித்து இது பண்ணியிருக்கோம் அவருடைய பிஸியில் நிறையா வந்து இது பண்ண முடியாது நம்ம வந்து நம்ம ஒரு அவருடைய வளர்ச்சி அவருடைய வே டெசிஷன் எடுக்கிற வேகம் அவருடைய உழைப்பு அவருடைய சிந்திக்கும் திறன் அவர் மார்னிங் அதை நான் அலாட் பண்ணுறது மார்னிங் நாலு மணிக்கு ஏ அவருக்காக வந்து அந்த எட்டு மணி வரலும் பார்த்திங்கன்னா வந்து அவருக்கு அந்த அவருடைய செழுமைப்படுத்தி அவரோட திங்கிங் அவருடைய இன்வெஸ்டிங் யுவர் செல்ஃப் அவர் அவர் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர் என்னப்பா இந்தளவுக்கு இது பண்ணி வந்திருக்காரு அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் என்ன பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் அவர் வந்து இருக்குது இதெல்லாம் நான் பார்த்து பார்த்து அவர்கிட்ட வந்து நிறைய கற்றுக்கனு தான் நான் நினைக்கிறேன் இது பண்ணுறதுலேருந்து பார்த்திங்கன்னா மற்றபடி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இதில் தான் போயிருக்கணும் நெருங்கி ரொம்ப நெருங்கி நான் வந்து நிறைய பேசணும் நிறைய எங்களுக்கு இதாகும் அப்படின்றது இல்லை அந்த மாதிரி இது பண்ணல ஏன்னா அவங்க எப்போயுமே ரொம்ப பிஸியாக இருப்பாங்க அதனால் அதை மாதிரி வாய்ப்புகள் இல்லை உங்களுக்கு அரசியல் ஆர்வம் உண்டா அரசியல் ஆர்வமே இல்லை இல்லை ஆ எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய நுணுக்கங்கள் கொஞ்சம் நல்லா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய நெளிவு சுழிவுகள் இதெல்லாம் இது பண்ணுறது ஸோ அதை விட நம்ம வந்து ந பல விதத்தில் சேவை பண்ணலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் போய் மக்களுக்கு இது பண்ணலாம் அது வந்து கொஞ்சம் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் சேவை அப்படின்னு வச்சுக்குவோம் நம்ம இருக்கிறது நம்ம சமுதாயத்தில் ஏன்னா பல பேரை இம்பாக்ட் பண்ணுறீங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தொழில் தொடங்கி பண்ணுறதும் அது இன்னொரு அடுத்த லெவல் ஆஃப் இது எனக்கு என்னால் இது முடியுது நல்லா பண்ணியிருக்கேன் இவ்வளோ வருஷம் இது பண்ணி நல்லா இது பண்ணால் இன்னும் நிறையா பண்ண முடியும் நிறைய ஐடியாஸ் இருக்குது ஸோ இது வழியாக நான் நிறைய தாக்கம் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தலாம் என்னால் ஒரு சமுதாயத்தில் ஒரு உதவியாக இருக்க முடியும் அப்படின்னா இதில் எனக்கு தெரிஞ்சது இப்போ போய் புதுசாக ஒரு இதில் இறங்கி இது பண்ணணும் அப்படின்றது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் நான் எனக்கு தெரிஞ்சதை நல்லா பண்ணுறேன் நான் இன்னைக்கு க தூங்கணுன்னா நல்லா தூங்குறேன் நிம்மதியாக எழுந்திரிக்கிறேன் அதனால் வந்து இன்னொரு புதுசாக ஒரு இது ஃபீல்டில் எடுத்து வைக்க வேணாம் அப்படின்றது ரொம்ப க்ளியராக இருக்குது உங்களுடைய தம்பி குமாரவேல் அரசியலில் மிக தீவிரமாக இறங்கி மக்கள் நிதி மையத்தில் இணைந்தார் அதுக்கப்புறம் அதுலேருந்து விளங்கினாரு அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அது அவருடைய தனிப்பட்ட இது நான் என்னுடைய வியூ பாயிண்ட் அவருக்கு அதான் சொன்னேன் பிஸ்னஸ் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருந்தாரு ஸோ இதில் வந்ததினால அவரோட ஃபோக்கஸ் கொஞ்சம் கம்மி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க இருந்தாலும் வந்து அவர் முன்னடிந்து நடத்துகிற அளவுக்கு இது இருக்கிறது வந்து இட் கம்ஸ் அட் த காஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ்ஸோ அப்படின்னு நினைக்கிறேன் அது ஒரு கான்ஷியஸ் கால் அவர் அது என்ன இது தனிப்பட்ட விருப்பம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் இப்படி மக்களுக்கு சேவை பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் முடிவெடுத்து இறங்கியிருக்காரு அதனால் வந்து ஐ ஐ திங்க் அவரை வந்து ரெடிக்யூல் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணுறத விட அவரை என்கரேஜ் பண்ணலாம் அவ்வளோதான் நீங்கள் நல்லா சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லலாம் அதுதான் வந்து நான் நினைக்கிறேன் ஏன்னா அரசியல் இறங்குறது இறங்காது ஒரு தனிப்பட்ட ஒரு இது அது வந்து சரியில்லையே ஏன் இப்படி விட்டேன் அப்படின்னு எனக்கு என்னென்னா தொழில் ஆரம்பித்தது கீழே விழாமல் பார்த்துக்கணும் அது மேலே மேலே போகிறதுக்கான முயற்சிகள் வந்து இது பண்ணி பண்ணிங்கன்னே இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அவர் ரொம்ப அதிகமாக வந்து தொழில் இப்போ க ரொம்ப கவனம் கம்மியாக இருக்குது மக்கள் இதில் இது பண்ணுறாரு அது அவருடைய தனிப்பட்ட கால் எடுத்து தான் பண்ணியிருக்கார் அவர் மக்கள் சேவையை வந்து ஒரு லெவல் மேலே வச்சுட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன் தப்பு இல்லை அது வந்து அவருடைய கால் அப்படின்னு நினைக்கிறேன் தொழில் ரீதியாக அவருக்கு வந்து ஆலோசனைகள்லாம் நீங்கள் சொல்கிறது உண்டா ரொம்ப இல்லை நாங்கள் எங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு பேருமே காம்படிஷன் எப்பயுமே நான் பிரதர்ஸ் கூட கம்பெட்டிக்க இங்கே இது பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னால ஏதாவது ஒரு காம்படிஷனில் தான் வளர்ந்துருக்கேன் பட் நாலு பிரதர்ஸும் சிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா பேசிக்குவோம் அதெல்லாம் ஒன்றும் இதே இல்லை பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் விஷயமாக வந்து ரொம்ப அதிகமாக பேசிக்க மாட்டோம் நாங்கள் ஏன்னால் வந்து அவருக்கு வந்து அது ஒரு நெருடலோ அவர் அவரும் வந்து நீ என்ன இது சரியாக பண்ணல இப்படி சொதப்பற அப்படின்றதும் அவங்களும் சொல்ல மாட்டாங்க நம்மளும் வந்து இது பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் வந்து ஐ திங்க் தொழிலை மட்டும் பேசாமல் மற்றதெல்லாம் பேசுவோம் மீட் பண்ணால் ஸோ வெரி லெஸ் டாக் பிஸ்னஸ்ஸை பிஸ்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப லெஸ்ஸாக தான் பேசுவோம் நம்ம ஹெல்ப் பண்ண ஏன்னா அது பேசினா தான் ப்ராப்ளம் வரும் ஸோ எதாவது ஒரு கருத்தை சொல்லுவோம் அது அப்புறம் பிடிக்கும் பிடிக்காமல் போகலாம் அவர் சொல்வார் அப்புறம் இது மாதிரி ஆகும் ஸோ ரெண்டு பேருமே அவாய்ட் பண்ணுறோம் அதனால் பிரச்சனை வராமல் ஓடுது ஸோ மெனி யெஸ் வி ஆன் கம்பீட்டிங் டுகெதர் அண்ட் ஒரு பிரச்சனையும் அவருக்கும் எனக்கு வந்ததில்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல வியாபார நிறுவனங்களுடைய பார்வை சினிமா பக்கம் திரும்பி இருக்குது அப்படி கெவின் கேரம் சினிமா பக்கம் ஒரு காலத்தில் திரும்ப வாய்ப்பு இருக்கா கலந்து இல்லை பெரும்பாலான ப்ராடெக்டில் வந்து ஓச் பண்ணுறதுக்கும் அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கும் திரைப்பட கலைஞர்கள் தேவைப்படுறாங்க அது வந்து சரியான அணுகுமுறைன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் ஏன்னா ஒரு தெரியாத விளம்பரம் கம்மியாக தெரிஞ்ச ப்ராடக்டை பண்ணுறதுக்கு இந்த வியாபாரத்தை அடியெடுத்து வைக்கின்ற இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்கின்ற அறிவுரை என்ன இதை சொல்லுங்கள் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக் பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதுதான் படிக்கணும்